எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 105 படகுகள் இன்று முதல் ஏலம் விடப்படுவதால் கவலையில் மீனவர்கள். இலங்கை சிறையில் உள்ள நாகை காரைக்கால் மீனவர்கள் 21 பேருக்கு சிறை காவல் நீட்டிப்பு. 21ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள். தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலையொட்டி பெரியகுளம் காவல்துறையினர் விழிப்புணர்வு அணிவகுப்பு. வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க நடவடிக்கை. தருமபுரி நாகவதி அணையின் பாசன கால்வாய்களை ஆக்கிரமித்துள்ள செடி கொடிகள் உடனடியாக தூர்வாரி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. பேருந்துகளை இயக்கும்போது ஓட்டுநர்கள் செல்போன் வைத்திருக்கக்கூடாது, மீறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கும்பகோணம் போக்குவரத்துக் கழகம் சுற்றறிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பழனி மாரியம்மன் திருக்கோவிலில் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கும் மாசி திருவிழா. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வண்டி காளியம்மன் ஊர்வலம் மற்றும் கூச்சொறிதல் ஊர்வலம் நடைபெறாது என அறிவிப்பு. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமியை தரிசித்து பக்தர்கள் வழிபாடு. திருவந்திபுரம் கோவில் மண்டபம் திறக்கப்படாததால் சாலையில் நடைபெற்ற நூற்றுக்கணக்கான திருமணங்கள். கோவில் மண்டபத்தில் திருமணங்களை நடத்த அனுமதிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. பெரம்பலூர் அருகே சில்லக்குடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை போட்டி போட்டு அடக்கிய வீரர்கள்.